உங்கள் பேர் என்ன? முருகன் சார். ஊர்? தச்சம்பட்டி சார். தச்சம்பட்டி? ஆமாம் சார். எதுக்காக தமிழ் படிக்க வந்தீங்க? ஊரில் ஒரு ஏக்கர் மானாவாரி நிலம் கிடைக்கு சார். டிகிரி முடிச்சா லோன் கிடைக்குனாங்க. தமிழில் கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம் பாருங்க. அதான் சார், லோன் வாங்குறதுக்காக தமிழ் படிக்கிறீங்க. ரொம்ப நல்ல நோக்கம். உட்காருங்க. தம்பி எந்திரிங்க. உங்கள் பேர் என்ன? சார்ஜ். ஜார்ஜ். சொல்லுங்கள். ஜார்ஜ். எதுக்காக தமிழ் படிக்க வந்தீங்க? வேறு எதுவும் கிடைக்கல. அதுதான் டுவெல்த்தில் எடுத்துகிட்டு அட்டம்ப்ட். ரெண்டா மூணா? இல்லை நாலு. நாலு அட்டம்ப்ட் தமிழ் படிக்க வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. உட்காருங்க. வெள்ளச்சட்டை எந்திரிங்க. உங்கள் பேர் என்ன? பிரபாகர் சார். தமிழ் படிக்க எதுக்கு வந்தீங்க? தமிழ்னா ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப பிடிக்குமா? டுவெல்த்தில் எத்தனை அட்டம்ப்ட்டு? ஒரு அட்டம் தான் சார். ஒரு அட்டம்ப்டா? டோட்டல் எவ்வளவு? 1100 சார். தேர்ட் குரூப்பா? இல்லை சார், ஃபர்ஸ்ட் குரூப். ஃபர்ஸ்ட் குரூப்? ஆமாம் சார். 1100? எங்க அந்த மார்க் லிஸ்ட் கொடுங்க. மார்க் லிஸ்ட் கொடுங்க. 1100 ஃபர்ஸ்ட் குரூப் கொடுங்க. கொடுங்க. மேத்ஸ் 197, ஃபிசிக்ஸ் 190. ஏப்பா இந்த மார்க்கு உனக்கு மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் கிடச்சிருக்குமே. கிடைச்சது சார். ஆனால் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் தான் இங்கே. இதெல்லாம் கதைக்கு ஆகாது. எங்கள் அப்பா கூப்பிட்டு வந்து டிசி வாங்கிட்டு வேறு மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் போய் சேருங்க. ஏன் சார், 1100 மார்க் வாங்கினா தமிழ் படிக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டாக இருக்கா சார்? நீங்கள் வேணால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுங்க, நான் போய் பிரின்ஸிபலை பார்க்குறேன். உங்களுக்கு சொன்னா புரியாது, பட்டா தான் புரியும். எப்படியா போங்க. ஒரு நல்லா படிக்கிற பையன் தமிழ் படிக்க வந்தா, ஏன்டா தமிழ் படிக்க வந்தேன்னு தமிழ் HOD கேட்கிற லெவலில் தான் அன்னைக்கு தமிழ் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு.